श्रीमान वेंकटनाचार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विगडितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्यः पद्मपत्रायताक्षः अनिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथ कमला पृतनेश पूर्वां दीप्तां तरां वकुलभूषणनाथ मुक्तीः रामानुज प्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपंक्तिमहं प्रपद्ये। எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனத்திலே சௌந்தர்யத்திலே மிக முக்கியமானது எம்பெருமானுடைய திருமுக வர்ணனம்தான். ஏனென்றால் திருமுகத்துக்குள்ளேயே ஆச்சரியமான திருக்கண்கள், திருக்காதுகள், திரு அதரங்கள், திரு கபோலங்கள், திரு நெற்றி, நெற்றி மேலே இருக்கக்கூடிய கிரீட்டம், அது மாதிரி காதிலே இருக்கக்கூடிய மகர குண்டலங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். இத்தனை விஷயம் அனுபவிப்பதற்கு இருக்கக்கூடிய இடம் அந்த எம்பெருமானுடைய திருமுகம் அப்படிங்கிறது. காந்தம் முகம் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். காந்தம் முகம் கனக கைத்துக்க கர்ணபூரம் சாந்தம் பிம்பாதனம் லம்பாலகம்னு திருவதரம் அலக்கம் வேற முன்னாடி நெற்றியில இருக்கக்கூடிய திருக்குறள்கள் இப்படி அநேக விஷயங்களை அனுபவித்து முகத்தை அனுபவிக்கும் போது முகத்தை விட்டு நம்முடைய கண்கள் மாறவே மாறாது, வேற இடத்துக்கு வேற இடத்தை சேவிக்கணும் அப்படின்னு தோணாது என்னும்படியாக ஆச்சரியமாக இருக்குமா. இதை நல்லா அழகா பார்க்கணும்னா திருவனந்தபுரத்துல பார்க்கலாம். அங்க எம்பெருமானுடைய திருமுகத்துக்குன்னு ஒரு வாசல், திரு நாபியில சேவிக்கிறதுக்கு ஒரு வாசல், திரு பாதத்துல சேவிக்கிறதுக்கு ஒரு வாசல், மூணு வாசல் இருக்கு. ஆனால் எப்பவுமே திருமுகத்துல தான் கும்பல் நிறைய இருக்கும், ஏகப்பட்டவே அங்கேயே இருந்துட்டு இருப்பான். நாபி கிட்ட போனா அங்க மனுஷியார் இருக்காது, எல்லாரும் இந்த இடத்துலயே கூட்டி நிக்கிறாளே அப்படின்னு அங்க இருக்கலாம் கூட சொல்லிட்டு இருப்பான். ஏன் எல்லாரும் இந்த இடத்துலயே கூடி கூட்டி நிக்கிறங்கோ, நீங்களும் அப்படியே போயிட்டே இருங்கோ, அடுத்தடுத்த வாசல போய் சேவிக்க போங்கோ அப்படின்னா என்ன காரணம் கேட்டா அந்த திருமுகத்தை சேவிக்க சேவிக்க நமக்கு போறோம்னே தோணாது. தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படிங்கறத திருவனந்தபுரத்துல அழகா பார்க்கலாம். ஏன்னா அந்த தோலை சேவிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, திருமுகத்தை சேவிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நாபியை சேவிக்கிற 100 இடத்துக்கு தான் போனோம், இங்கே சேவிக்க முடியாது. அதனால இங்கே கண்டவர் இதே கண்டவர்கள் அவ்வளவுதான். தாழ் கண்டார் தாளே கண்டார் சரக்கை கண்டாரும் அகதே அப்படின்னு கம்பன் பாட்டில் வரும் இல்லையா, அந்த மாதிரி இங்க அனுபவிக்க முடியும். சுவாமி தேசிகனும் ஆச்சரியமாக எம்பெருமானுடைய திருமுகத்தை அனுபவிக்கும் போது கூடவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் சாதிக்கிறார். திருமுகத்துக்குன்னு பொதுவா ஸ்லோகம் சாதிச்சா கூட அந்த திருமுகத்துல இருக்கக்கூடிய திரு நெற்றி அதற்கும் ஸ்லோகங்கள் எல்லாம் சாதித்தார். திருவதனம் திருக்கண்கள் எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்லோகம், ஏன்னா ஒன்னு ஒன்னாக அனுபவிக்கிறார். நாம போன ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திரு நெற்றியை பற்றி நாம பார்த்தோம். அப்படின்னு அந்த திருநெற்றியில தான் முன்னாடி வந்து சிவன் வந்தார். லப்தாதிதோ குச்சிதியம் ரஜனி கரேண லக்ஷ்மி ஸ்திரா சுரபதே பவதோ லலாட்டே யத் ஸ்வேத பிந்து கனிகோட்கத புட்புதாந்த யக்ஷ புராச புருஷோஜனி சூல பாணிஹி அப்படின்னு எம்பெருமாண்டி திருநெற்றியில இருந்தான் சிவன் முன்னாடி வந்தான். அப்போ சந்திரனை போல, அதாவது பிதவ் குச்சிது அஷ்டமி சந்திரன் போல இருக்கான். திருநெற்றி அப்படின்னு மாத்தம் வச்சு பார்த்தோம்னா இரண்டு புருவம் இருக்கு இல்லையா, இரண்டு புருவத்துக்கிட்ட கீழே வளைஞ்சி இருக்க மாதிரி இருக்கும் நெற்றிங்கிறது. மேல மேல வந்து நெற்றி இருக்கும், அது அஷ்டமி பிறையுடைய சந்திரன் பார்த்தோம்னா கீழே வளைஞ்சிருக்கும், மேல அப்படியே காந்தி இருக்கும், சந்திரனுடைய மேல் பாகம் அப்படியே அந்த காந்தி இருக்கும். அந்த மாதிரி இந்த நெற்றியுடைய காந்தி எல்லா பக்கமும் இருக்கு, ஆனால் நடுவு அப்படியே வளைஞ்சி இருக்கு என்பதாக. முகம் மொத்தமும் காந்தி, சந்திரனை சுத்தி காந்தி இருக்கா மாதிரியாக முகம் மொத்தமும் அந்த காந்தி பிரவாகம் அப்படின்னு சொல்லப்போற இந்த ஸ்லோகத்துல அந்த காந்தி பிரவாகம் இருக்கு. நடுவில் பார்த்தான்னா அந்த அஷ்டமி சந்திரன் வளைஞ்சிருக்கா இந்த எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக நெற்றியானது அழகா ரெண்டு புருவத்துக்கு நடுவில் வளைந்திருந்து காணப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்க அழகா சொன்னார்.
அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எம்பெருமானுடைய திரு நெற்றியிலே ஊர்த்வ குன்றம் தரித்திருக்கிறார் திருமண் காப்பு அப்படிங்கிறது இருக்கு அதை விசேஷமா அனுபவிக்கிறார் அடுத்த ஸ்லோகம் நம்ம இப்ப பார்க்க போறோம் 20வது ஸ்லோகம் லாவண்ய வர்ஷினி லலாட்ட தட்டே கனாபே பிப்ரத் தட்டி குண விசேஷம் இவோர்த்வ குன்றம் விஸ்வஸ்ய நிர்ஜரபதே தமசாவிருதஸ்ய मन्ये विभावयसि मांगलिक प्रदीपम् निर्जरपते न देवनाथने उन्नुडैय तिरुनेत्री तडम् என்பது அழகான மேகம் போல இருக்கிறது மேகம் எப்படி மழையை பொழியுமோ அந்த மாதிரி உன்னுடைய திருநெற்றியும் காந்தி பிரவாகத்தையே மழையாக பொழிகிறது அந்த மேகத்தின் நடுவிலே மின்னல் கீற்றுகள் எப்படி வருமோ அந்த மாதிரி உன்னுடைய திரு நெற்றி ஆகிற அந்த மேகத்தினுடைய இடையிலே மின்னல் கீற்றாக அந்த ஊர்த்வபுன்றம் சேவை சாதிக்கிறது அந்த மின்னல் கீற்றுனாலே கீழே இருக்கிறவர்களுக்கு இருட்டு எப்படி தொலையுமோ அந்த மாதிரியாக உன்னுடைய நெற்றியினாலே இந்த சம்சாரத்திலே அதாவது இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அஜ்ஞான இருட்டு சம்சார இருட்டு என்பது தொலையும்படியான ஒரு தீபம் போல அந்த ஊர்த்வபுன்றம் இருக்கிறது ஒரு மின்னல் போல ஒரு தீபம் போல அந்த மின்னலே மாங்கலிக்க பிரதீபம் அப்படின்னா மங்கள தீபம் ஏற்றி வைத்தார் போல இங்கே சேவை சாதிக்கிறது ஒரு விதத்திலே பார்த்தால் மின்னல் போல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மின்னல் தோன்றிவிட்டு மறைஞ்சிடும் உடனே நிற்காது ஆனா எம்பெருமானுடைய திருநெற்றில் இருக்கக்கூடிய ஊர்த்வபுன்றம் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கும் கூட திருவேந்திரபுரத்துல சேவையை சாதித்து கொண்டிருக்கிறது அந்த அதனாலே அது ஒரு மங்கள தீபம் மங்களத்துக்காக தீபம் ஏற்றி வைத்தால் எப்படியானால் இருட்டு போகுமோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு மங்களத்துக்காக எம்பெருமானுக்கு திருவாபரணமாக அந்த நெற்றியிலே திருமண் காப்பை சமர்ப்பித்தார்கள் அதனாலே நமக்கு அஜ்ஞான இருட்டானது போகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இங்க முதல்ல எம்பெருமானுடைய திருமேனியே மேகம் போல்றது அதுல எம்பெருமானுடைய திருநெற்றி இருக்குல்லையோ அது ரொம்ப அழகான மேகத்திலே ரொம்ப அழகான ஒரு மேகம் போல ஏன்னா பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய மேகம் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி நம்மாழ்வார் அந்த மாதிரியாக பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய மேகம் போல இந்த எம்பெருமானுடைய ஒரு திருநெற்றி அப்படின்னு இருக்கான் அப்போ மேகம்னா மேகத்திலிருந்து மழை பெய்யணுமே அப்படின்னு கேட்டா அழகு மழையை அழகு வெள்ளத்தை அழகு பிரவாகத்தை அந்த நெற்றியானது வருஷித்துக் கொண்டிருக்கிறது லாவண்ய வர்ஷினி லல்லாட்ட தட்டே கனாபே கனாபே கனம் போல இருக்கக்கூடிய லல்லாட்ட தட்டே அப்படின்னா திருநெற்றி பிரதேசமானது லாவண்ய வரிசினி லாவண்யத்தை அப்படியே மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்படி அந்த மேகமானது மழை பொழிகிற மாதிரி இது அழகு மழையே பொழிந்து கொண்டிருக்கு எம்பெருமானுடைய திருநெற்றி அத்தனை அழகாக இருக்கிறபடினாலும் அப்புறம் பிப்ரத்தடி குண விசேஷம் இவ ஊர்த்வகுன்றம் அதுல ஊர்த்வகுன்றம் அப்படின்னு இருக்கு ஊர்த்வகுன்றம் தான் திருமண் காப்பு அது தட்டி குண விசேஷம் இவ பிப்ரத் அதை தரித்திருக்கிற தட்டி குண விசேஷம் இவ ஒரு ஊர்த்வகுன்றம் தட்டி குண தட்டத்தினா மின்னல் மின்னலுடைய ஒரு குண விசேஷம் பொதுவாகவே மின்னல்லே பலவிதம் உண்டு சுவாமி அடியேன் சமிக்கணும் இப்ப சரியா கேக்க சுவாமி அடியேன் சுவாமி கூட்டுற அடிய கேக்கல கூட்டுற ஒரு நிமிஷம் சுவாமி இப்ப கேக்குறா
இப்ப நான் கேக்குறேன் சுவாமி, அந்த ஊர்துவ அப்படின்ற அந்த இடத்துல ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பின்னாடியில இருந்து தொடர்ந்தா ஃப்ரீயா இருக்கும் சுவாமி. தாஸ் ஆ சார் தாஸ் தாஸ். அப்போ விப்ரத் தட்டி குண விசேஷம் இவ ஊர்துவ குன்றம். மின்னல்லையே பல விதம் இருக்கு, அதுல எல்லா மின்னலும் நல்லது கிடையாது. சில மின்னல் வந்து நல்ல காத்த கொடுக்கும், சில மின்னல் நல்ல மழையை பெஞ்சு கடைசியில வெள்ளமாயிடும். அப்படின்னா சில மின்னல் தான் நல்ல சசியங்கள் பயிர்களை எல்லாம் வளர செய்யுமா. இப்ப வந்து இது வந்து நல்ல மின்னல் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன். ஏன்னா லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது எம்பெருமானுடைய ஊர்த உந்தம் அப்படிங்கிற மின்னல். அப்புறம் வந்து இது இது முதல் முதல் வரியில இருக்கக்கூடிய அழகான விசேஷம், பிப்ரத்தட்டி குண விசேஷம் இவ ஊர்த குன்றம் அப்படின்னு சொல்லி. இதுல ஊர்த குன்றம் அப்படிங்கிற பெயர்லயே அழகா ஒரு விஷயம், சுவாமி தேசிகன் வந்து ஊர்துவன்ற தாரணாதிகாரம் அப்படின்னு ஒரு அதிகாரம் சாதிச்சிருக்கார். அதுல அழகா ஒரு விஷயம் சொல்றார், இதுக்கு ஏன் ஊர்த குன்றம்னு பெயர் வந்தது அப்படின்னு. புன்றம்னா நெத்தியில் இட்டுக்கிறதுக்கெல்லாம் புன்றம்னு பெயர். அதுல ஊர்தம்னா உயர மேல் மேல் நோக்கி இருக்கு அப்படின்னு, கீழே இருந்து மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால அதுக்கு ஊர்த குன்றம் பெயர்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் பஞ்சராத்திர ஆகமத்துல இந்த ஊர்த குன்றம் பத்தி சொல்லும் போது அழகான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு ஊர்துவன்றன் பெயர் வர்றது காரணம் என்னன்னு கேட்டா, இது கீழேந்து மேல இருக்கு அப்படிங்கிறது மட்டுமல்ல காரணம், கீழே இருக்கிற ஜனங்களை இது மேல உயர்த்தி அழைத்து கொண்டு போகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஊர்துவன்றத்தை நாம் இட்டு கொண்டோம் ஆனால் நமக்கு சம்சாரங்கிறது கீழே இருக்கும், சீவை குண்டங்கிறது மேல இருக்கு. ஆக சம்சாரத்துல இனிமே மேல் லோகத்துக்கு நல்ல கதிக்கு போகலாம், மறுபடியும் மேலேந்து கீழே வர வேண்டாம். ஏன்னா ஊர்துவன்றங்கிறது எப்பவுமே கீழேந்து மேல இருக்கிறது தானே ஊர்துவன்றம்னு பெயர். மேலேந்து கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அதகுன்றம் அப்படின்னு பெயர். அதனால நாம இட்டுக்கிறது என்ன கேட்டா, அமே குறுக்க இட்டா அதுக்கு தெரிய குன்றம் அப்படின்னு பெயர். இது வந்து அதகுன்றம் கீழே வர்றதும் கிடையாது, தெரிய குன்றம்னு குறுக்க இட்டுக்கிறதும் கிடையாது, கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கிறதா ஊர்த குன்றம் அப்படிங்கிறது. இது வந்து நாமெல்லாம் கீழே இருக்கக்கூடிய சம்சாரத்துல இருக்கக்கூடிய நாமெல்லாம் மேலே போக வேணும் அப்படி, நம்மளை மேலே அழைத்து கொண்டு போகக்கூடியது இந்த ஊர்த குன்றம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையோ. இது வந்து ஆகமங்கள்ல இந்த விஷயம், பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல இந்த விஷயம் சொல்லியிருக்கு. அதனால இத விசேஷமா சுவாமி தேசியம் அங்கே சாதிச்சிருக்கேன். அது மட்டுமல்ல, ஆழ்வான் கூரத்தாழ்வான் வந்து ஸ்ரீ வரதராஜ ஸ்தவத்துல அழகா ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்க, உத்தரத்து பரிபக்த ஜனானைகி ஊர்த்வதாஸ்ரயன சூசித சக்திம் ஊர்த்வ புன்ற திலகம் பகுமானாத் கிம் விபர்ஷி வரதஸ்வலலாட்டே அப்படின்னு வரதராஜ பெருமானே, நீர் ஊர்த குன்ற திலக்கம் சாத்தின்னு இருக்கேரு, நெற்றியில திருநெற்றியில இப்படி ஊர்த குன்றத்தை திலக்கமாக சாத்தி கொண்டிருக்கிறீரே, இதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னால் நாங்கள் ஊர்த குன்றம் இட்டுக்கிறதுக்கும் நீர் இட்டுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரே மாதிரி பார்க்கறது ஒரே மாதிரி இருந்தா கூட ரெண்டுத்திலயும் ஒரே தாத்பரியம் கிடையாது. நாங்க எதுக்காக ஊர்த குன்றம் இட்டுக்கிறோம் அப்படின்னா, கீழே இருக்கிற நாங்கள் மேல போகணும் அப்படிங்கறதுக்காக ஊர்துவன்றம் இட்டுக்கிறோம். அது மட்டுமல்ல, ஹரிபாதாக்கிருத்திம் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஹரியனுடைய பாதம் எம்பெருமானுடைய தாசர்கள் இல்லையா. நாம இப்ப எம்பெருமானுடைய தாசர்கள்ங்கிறத காமிக்கிறதுக்காக எம்பெருமானுடைய அடையாளத்தை, எம்பெருமானுடைய திருவுடைய அடையாளத்தை நாம வந்து இட்டுக்கிறோம். இதுவும் வந்து ஆகமத்துலதான் சொல்றது. திருமண் எந்த அடையாளத்தை இட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அடையாளம் சொல்லி மாத்தி மாத்தி சொல்லி அதெல்லாம் ஒண்ணுமே சுவாரஸ்யம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்கு. அதெல்லாம் எட்டுக்க கூடாதுன்னே சொல்லியிருக்கு. சூலம் மாதிரி எட்டுக்கிறதோ, இல்ல குறுக்க இட்டுக்கொள்வதோ, இல்ல தீபம் மாதிரி இட்டுக்கொள்வதோ, எள்ளு மாதிரி இட்டுக்கொள்வதோ, தாமரைப்பூ மாதிரி வரைந்து கொள்வதோ, ஏதோ படம் எல்லாம் வரைஞ்சு எறிஞ்சு வச்சுக்கிறதோ, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. எம்பெருமானுடைய திருப்பாதம் இருக்கு இல்லையா, எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடி எந்த ஆகாரத்துல இருக்கோ அதே ஆகாரத்துல நம்ம இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹரிபாதாக்கிருதி அப்படின்னு பெயர் அதுக்கு. அதனால நாங்கள்லாம் ஹரியனுடைய பக்தர்கள், அதனால ஹரிபாதாக்கிருதியாக ஹரிபாதம் என்கிற ஆக்கிருத்தியில என்கிற ஆகாரத்தில் இட்டுருக்கோம். நாங்கள்லாம் கீழே இருக்கிறவர்கள், அதனால நாங்க மேல போகணும், நல்ல கதிக்கு போகணுங்கிறதுக்காக இட்டுருக்கோம். ஆனால் வரதராஜ பெருமானே, நீர் ஊர்து ஒன்றும் இட்டுருக்கீர், உமக்கு அதை சமர்ப்பிச்சிருக்க, நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். அதுல என்ன என்ன விஷயம், நீர் எதுக்காக அதை இட்டுக்கணும் அப்படின்னா, வாஸ்தவம் தான் பெருமாள் எட்டுக்க வேண்டாம், ஆனா பெருமாளுடைய திருநெற்றியில ஊர்த குன்றத்துக்கு அதுக்கு வேற ஒரு தாற்பயம் இருக்கா, அது ஹரிபாதாக்கிருத்திங்கிற தாற்பயம் கிடையாது. அங்க
என்ன கேட்டா அழகா இருக்கணுங்கிறதுக்காக இட்டிருக்க. சரி, அழகா இருக்கணும்னா எப்படி வேணா இடலாமே. அப்ப அத போன்றமாக மேலிருந்து கீழே வரா மாதிரி கூட இடலாமேனா அப்படி இல்ல. பகவானும் ஒரு தாற்பயம் விஷயம் இருக்காரா, உத்தரத்தி பரி பக்த ஜனா நிதி, பக்த ஜனங்களை நான் கீழிருந்து மேலே அழைத்து போவேனே தவிர மேலிருந்து கீழே அழைத்து போக மாட்டேன்னு பெருமாள் காமிக்கிறாராம். அந்த ஊர்து பண்றதுனால ஊர்தாஸ்ரய நசூச்சித சக்தியும், தன்னுடைய சக்தி அதாவது மற்ற பெயருக்கெல்லாம் இல்லாத ஒரு சக்தி எம்பெருமானுக்கு. மற்ற தேவர்கள்லாம் எப்படின்னு கேட்டான்னா கீழிருந்து மேலேயும் அழிச்சுன்னு போவா, மேலிருந்து கீழே அழிச்சுன்னு வந்துருவான், ரெண்டுமே அவளால முடியும். ஏன்னா மறுபடியும் சம்சாரத்தில் பிறக்க வேண்டியதுதானே. அந்நிய தேவதா பக்தர்களா இருந்தான்னா அவர்கள்லாம் அந்த அந்நிய தேவர்களுடைய லோகத்துக்கெல்லாம் போவா. சிவனுடைய பக்தர்களா இருந்தா சிவபக்தர்கள் கைலாசத்துக்கு போகலாமா இருக்கும், இந்திர பக்தர்கள் இந்திர லோகத்துக்கு போகலாமா இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே தான் வந்துடணும் என்ன இருந்தாலும். ஆனா பகவான் அப்படி இல்ல, மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே அப்படிங்கிறார். ஆப்ரம்ம பவனா லோகா புனராவர்த்தி நோர்ஜுனா, பிரம்ம லோகம் வரைக்கும் எங்க போனாலும் திரும்பி வர வேண்டியதுதான், மறுபடியும் சம்சாரத்திலே பிறப்பு. அது இருக்கு, அதே ஒரு சம்சாரம் தான், மறுபடியும் பூமியில வந்து பிறக்கணும் அப்படின்னு தான் ஆகும். சத்தியலோகம் வரைக்கும் பிரம்மலோகம், பிரம்மலோகம்னா சத்தியலோகத்தை சொல்றேன் இங்க, சத் பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் உன திரும்பி வர வேண்டியதுதான். ஆப்ரம்ம பவனா லோகா புனராவர்த்தி நோர்ஜுனா மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. ஆனால் என்னை அடைந்தால் புனர்ஜன்மங்கிறது கிடையாது. பகவானை ஆசிரித்து சீவிகண்ட லோகம் போனவன்ற கல்வியும் மேல போயிட்டானா அவன் திருப்பி கீழே வர மாட்டான், மேல போனா மேலேயே தான் நிற்பான். அப்ப பகவானுக்கு கீழிருந்து மேலே அழைத்து போக தெரியுமே தவிர மேலிருந்து கீழே அழைத்து வருவதற்கு பகவானுக்கு தெரியாது, அவருடைய பக்தர்களை அவன் அழைத்து வர மாட்டான். அதைத்தான் பெருமாள் காண்பிக்கிறாராம், நான் மற்ற பெயர் போல் இல்லை. ஆனால் குறுக்கு இடுபவர்கள் குறுக்கே மேலும் கீழமாக போய் நிற்பார்கள், நான் அந்த மாதிரி கிடையாது. கீழிருந்து மேலே அழைத்து போகக்கூடியவன் இது எனக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சக்தி, மறுபடியும் கீழே வராது. அப்படி ஊர்த்வதாஸ்ரய நசூச்சித சக்தி அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய அந்த ஆச்சரியமான ஒரு சக்தி, பகவத்கீதையிலே கண்ணன் சொன்ன சக்தி, மாமுபேத்ய கௌந்தேய புனர்ஜன்ம நவித்தியம், மற்ற தேவர்களை எல்லாம் பிரிச்சு காமிக்கிறான் அங்க. ஆப்ரம்ம பவனால் லோகாகணும், பிரம்மா வரைக்கும் யார்கிட்ட போனா மேல போகணும் கீழே வரணும், மேல போகணும் கீழே வரணும். ஆனால் மாமுபேத்ய, ஆனா என் லோகத்துக்கு வந்தாச்சுன்னா அவன் வந்து திருப்பி போக மாட்டான். இது சிவபாஷ்யத்துல அழகாக இந்த பகவத்கீதை வசனத்தை எடுத்து அதனாலே சீவைகுண்ட லோகத்துக்கு போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அப்படிங்கிறான். இது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய இந்த அபூர்வ சக்தியை அந்த வரதராஜ பெருமான் அந்த ஊர்த குன்றம் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறாராம். இங்கு அதனால நீங்க எல்லாம் உங்களை மேலே அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு. உத்தரத்துவரி பக்த ஜனா நித்யுத்தாசிரேன சூச்சித சக்தி ஊர்த குன்ற திலக்கம் பகுமானாது கிம்பிபர் சிவரதாட்டே. அதை காம்பிக்கிறதுக்காகவே பகுமானத்தோடு கூட ஊர்த குன்றத்தை சாத்தின்னு இருக்க, இல்லாட்டா எல்லாருக்கும் கேள்வி வரும் ஏன் பெருமாள் சாத்தின்னு இருக்க, பெருமாள் சாத்தின்னு இருக்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மட்டும் இல்ல, இப்ப 1008 சண்டை வரலையா, ஏன் இப்படி சாத்தின் இருக்காரு, ஏன் அப்படி சாத்தின் இருக்க, ஏன் பெருமாளுக்கு இதை போடணும், ஏன் அதை போடணும்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போட்டுருக்கா இல்லையா. ஒரே விஷயம்தான், பெருமாள் கீழிருந்து மேலே ஆயிடுச்சும் போற, அப்ப திருமன் வந்து கீழிருந்து மேல இருக்கணும் தவிர மேலிருந்து கீழே இருக்க கூடாது அப்படிங்கிறது இந்த ஊர்த குன்றம் அப்படிங்கிற லக்ஷணத்துக்கு பொருந்தும். அது மட்டும் இல்ல, பெருமாளுடைய ஒரு சுவாவம் இருக்கு இல்லையா, அந்த சுவாவத்துக்கும் பொருந்தும்படியாக இது இருக்கு அப்படிங்கிறது. இதுல நிறைய விஷயங்கள், ஊர்த குன்றம் திஜக்குரியா அண்டாகாரம் சோபனம் மத்தியே சித்திரம் விஜானியாது வைஷ்ணவானாம் விசேஷதா ஊர்த்தம் நயதி யத் புன்றம் பிராணினா பாபகாரினா தஸ்ய ஆக்கியாகி ஊர்த குன்றேதி தஸ்மாத் தாரியேதிதி அப்படின்னு. ஊர்தம் நயத்திங்கிறப்படின்னா இதுக்கு ஊர்த குன்றன் பெயர் அப்படின்னா, ஹரே பாதாகிருதி ஆத்மநோகிதாய அப்படின்னு ஹரிபாதாகிருத்தின்னு சொல்லியிருக்கு. இல்ல இன்னும் ரெண்டு முக்கியமான விசேஷம் சொல்லணும். ஒன்னாவது என்னன்னு கேட்டானா, ஆதிசங்கரர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து விஷ்ணு பாதாதிகேசாந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பிரசித்தமான ஸ்தோத்திரம், எம்பெருமானுடைய திருப்பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு கேசம் வரைக்கும் ஸ்தோத்திரம். அதுல திருநெற்றியை வர்ணிக்கும் போது அழகா ஒன்று சொல்றார், புரூலதா சாப மத்தியாதுத்தம் தத்பூன்வம் ஊர்த்வம் ஜனிமரணதம கண்டனம் மண்டலஞ்ச உத்தம் தத் புன்ற மூர்த்தம் ஜனிமரண தம கண்டனம் மண்டனஞ்ச அப்படின்னு. இந்த ஊர்த குன்றமானது கண்டனமாவும் இருக்கு மண்டனமாவும் இருக்குன்னு,
எதுக்கு மண்டனம்னா அலங்காரம், எதுக்கு அலங்காரம்னா எம்பெருமானுக்கு அலங்காரமா இருக்கு. கண்டனம்னா போக்கடிப்பது, எதை போக்கடிப்பது அப்படின்னா நம்முடைய சம்சாரத்தை போக்கடிப்பதாக இருக்கான். அது எப்படி தெரியுது அப்படின்னா ஊர்த்வம் அது கீழிருந்து மேல போறப்படினால தெரியுது. எங்கிருந்துன்னா புருலதா சாபமத்யாது, அந்த புரு இரண்டு புருவங்கள் இருக்கும் இல்லையோ, இரண்டு புருவங்களும் இரண்டு வில்லு போல இருக்கான். வில்லுனுடைய நடுவுல இருந்து ஆரம்பிச்சு இது மேல போயிருக்கு இந்த ஊர்த்வ குன்றம் அப்படிங்கிறது. ஆக ஆரம்பிக்கிற இடம் என்னன்னு கேட்டான்னா ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல, அங்கிருந்து ஆரம்பிச்சு மேல போறதா கீழே போறதா அப்படிங்கறதுதான் பிரச்சனை. அங்கிருந்து ஆரம்பிச்சு மேல போச்சுன்னா அது ஊர்த்வ குன்றம், அது ஏன்னா அது ஆரம்பமான இடம். அங்கிருந்து ஆரம்பிச்சு கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஊர்த்வ குன்றமே ஆகாது, அது அத குன்றம் அப்படின்னு நான் சொல்லல. ஆதிசங்கரர் வந்து அழகா சொல்லியிருக்காரு, ஏன்னா அவர் காலத்துல எல்லா அவரே கூட ஊர்து குன்றம் தான் தரிச்சுட்டு இருந்தார். இன்னும் கூட அவருடைய பக்தர்கள்லாம் நிறைய பேர் ஊர்து குன்றம் தரிக்கிறவாள் இன்னும் நிறைய பேர் இருக்கா. சிவபக்தர்கள் வேணா அந்த விபூதி தரிப்பாளே தவிர குறுக்க சங்கராச்சாரியர் சேர்ந்தவரே விஷ்ணு பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா, அவள விஷ்ணு பக்தர்கள் எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருமே இந்த குருவ மத்தியிலேருந்து ஆரம்பிச்சு ஊர்து குன்றமாக தரிப்பவர்கள் தான் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலே தெரியுது. இந்த ஸ்லோகம் ஆதிசங்கரர் வந்து நமக்கே தெரியும், பகவத் ராமானுஜருக்கெல்லாம் முன்னாடி வந்தவர் அவர். இப்போ அழகா இந்த இடத்துல இதை ஏன் சொல்றார் அப்படின்னு வியாக்கியான ஒரு விஷயம் சொல்றா. இந்த போன ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திரு நெற்றியில புராச புருஷோஜனி சூல பாணிஹி அப்படின்னு சிவன் வந்த இடம் அப்படின்னு அனுபவிச்சார் இல்லையா. அப்ப எம்பெருமானுடைய நெற்றியிலிருந்தா சிவன் வந்து பிறந்தார் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அதனால சிவன் பிறந்த இடமானவாடினால நம்ம அந்த மாதிரி திரிய குன்றமா இருக்குமோ குறுக்க நடுக்க இருக்குமோ அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். இந்த எம்பெருமான் ஊர்து குன்ற திலகத்தை தரிக்கக்கூடியவன், நம்மை மேலே அழைத்து செல்பவன் அப்படின்னு ஊர்தகதியிலே அழைத்து செல்வான் அப்படின்னு இருக்கும். அது மட்டுமல்ல இந்த எம்பெருமானுடைய திருவடி அது ஊர்து குன்ற ஆகாரம் இருக்கையோ, அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய பாதுகையும் ஊர்து குன்ற ஆகாரத்தில் இருக்கு. என்ன திருவடி மாதிரியே தான் பாதுகை இருக்கும். அன்னபரஸ்ய பும்ச பதசன்னிவேசம் பிரயச்சதி பிரயுஞ்சதே பாவித பாஞ்சராத்ராஹ அகப்பிரதீபான் அபதிஷ்ய புன்றானு அங்கேஷுரங்கேஷய பாதுகேத்வாம் அப்படின்னு. அதாவது ரங்கநாதனுடைய பாதுகையும் ஹரியனுடைய பாதமும் திருப்பாதமும் ரெண்டே ஒரே ஆகிருத்தி தானே, அதனால அதே ஆகாரத்துல நாம திருவன் பெற்றுன்னு இருக்கோம். இது நெற்றியில மட்டுமல்ல, நம்ம எல்லா நம்மளுடைய 12 இடத்துல துவாதச ஊர்து குன்றம் தரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, 12 இடத்துலயும் எம்பெருமானுடைய திருவடி ஆகாரம் தானே. அப்ப கையில அது மாதிரி திரு மார்பிள்ல அது மாதிரி வயிற்றுல இந்த மாதிரி 12 இடத்துல எடுத்துருக்கோம் இல்லையோ, எல்லாமே ஹரிபாத ஆகிருதி. எல்லாமே ஹரிபாத ஆகிருத்தியில இருக்கும்போது ஒரு இடத்துல மாத்திரம் வேற மாதிரி இருக்காது இல்லையா, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த விஷயத்துல சாதிக்கிறது. அதனால எல்லாமே எம்பெருமானுடைய திருவடியினுடைய ஆகாரத்துல இருக்குன்னா சுவாமி தேசியனுக்கு திருவடியை காட்டிலும் பாதுகை ரொம்ப பிடிக்கும். அது நமக்கு என்ன பாதுகா சகசிரம் பண்ணியிருக்கார், திருவடி குறிச்சு கூட சகசிரம் பண்ண காணும். அதனால தேசிகள் வந்து இது திருவடியினுடைய ஆக்கிருத்தின்னு சொல்றதை காட்டிலும் பாதுகையினுடைய ஆகாரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த ரீதியில பாதுகையினுடைய ஆகாரத்தை நாங்கள் தரிச்சுட்டு இருக்கோம், 12 இடத்துல தரிக்கிறோம், 12 இடத்துலயுமே பாதுகையினுடைய ஆகாரத்தெல்லாம் தரிக்கிறோம். நெற்றில ஒரு மாதிரி மற்ற இடத்துல வேற மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. இது மங்களமாக இருக்கு எங்களுக்கு. அகப்பிரதீபான் அபதிஷ்ய போன்றான், ஏன்னா ஊர்து குன்றம் தெரிச்ச பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு. இதை பத்தி சாமி தேசிகன் ஊர்து குன்ற தாரணாதிகாரத்துல நிறைய சொல்லியிருக்கார், நிறைய சொல்லியிருக்கார். திருமண் காப்புன்னு புஸ்தகம் இப்ப கூட அடிய சமீபத்துல போட்டிருக்கேன், அது திருமண் காப்பு, அது அது நமக்கு ரக்ஷை. அது அதுல வந்து எந்த காரியம் எந்த அனுஷ்டானம் ஆனாலும் திருமண் இல்லாம செய்யக்கூடாது. சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது மட்டும், சந்தியாவந்தனத்திலே நினைச்சு சந்தியாவந்தனத்திலே நினைச்சு ஜபமோ தபமோ நில ஹோமமோ திருவாராதமோ எது பண்ணாலும் திருமணம் இல்லாம செய்யக்கூடாது. மாத்திரம் இல்ல, நாம வந்து முன்னாடி கடைக்கு போகும்போதோ அப்ப திருமணம் இல்லாம கடைக்கு போகக்கூடாது, ஆபீஸ் போகும்போதோ அப்பவும் திருமணம் இல்லாம போகக்கூடாது. எல்லா சமயமே திருமணம் இருக்கணும். ஈவன் ராத்திரி தூங்கச்ச கூட திருமணோட தான் தூங்கணும். நீங்க 24 மணி காலமும் திருமணம் இல்லாம இருக்க கூடாது. திருமணம் இல்லாம எப்ப இருக்கலாம் கேட்டா, வேணா அந்த ஸ்நானம் பண்றோம் இல்லையா, குளிச்சு முடிச்சாச்சுன்னா உடனே திருமணம் எடுத்துக்கணும், வேஸ்ட் உடனே திருமணம் எடுத்துக்கணும். அந்த இடைப்பட்ட காலம் கொஞ்ச காலம் இருக்கும் இல்லையோ, அதுல வேணா திருமணம் இல்லாம இருக்கும்.
அதுல கூட பெரியவாளை பார்த்தா தெரியும் நெத்தியில திருமண் எட்டு 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 அந்த அடையாளம் இருக்கும். அப்புசா எட்டுக்கவே வேண்டாம். அந்த மாதிரி அடையாளம் நெற்றியிலையும் கைகள்லாம் இருக்கும். அதை நாம பார்க்க முடியும். அந்த அளவு திருமண் வந்து நமக்கு இல்லாம இருக்கவே கூடாது. எப்படி வஸ்திரம் இல்லாம நம்ம இருக்க முடியாதோ அந்த மாதிரி திருமண் இல்லாம நம்ம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி எடுக்கணும். ஏன்னு கேட்டா நம்மளுடைய பாபத்தை எல்லாம் போக்கும், நம்மளுடைய கெட்ட சிந்தையெல்லாம் ஏதாவது இருந்தா அதெல்லாம் போக்கும். அப்புறம் வந்து நமக்கு இன்னும் ஏதாவது துஷ்டத்தை நம்ம பார்க்க வேண்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் பரிகாரமாக நமக்கு ஒரு காப்பாக நமக்கு ஒரு ரக்ஷையாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இங்க அதனால நாம கட்டாயம் எட்டுக்கணும். ஆனா வரதராஜ பெருமாள் எது கட்டுக்கிறாருன்னா பகுமானம் ஆத்திரம் போட்டார். நம்ம கிட்ட இருக்கிற பகுமானத்தினால அவரும் நம்மள மாதிரி இட்டு இருக்கிறா. நம்ம என்ன நம்ம எதனால இட்டுக்கிறோம்னா எம்பெருமான் நம்மள மேல அயிச்சுன்னு போவான், நீ கவலையே படாத நான் உன்னை மேல அயிச்சுன்னு போவேங்கிறதுக்காக நம்மள மாதிரியே அவரும் வந்து அந்த ஊர்தம்ன்ற திலகத்தை அவர் தரிசன்ருக்க. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் தரிசன்ருக்கிற திலக்கு கூட அதுக்கு கூட ஊர்தம்ன்ற திலக்கம் அப்படின்னு தான் பெயர். கஸ்தூரி கலித ஊர்தகுன்ற திலகம் கர்ணாந்தலோலே க்ஷணம் அப்படின்னு பட்டருடைய ஸ்லோகம் இருக்கு. கஸ்தூரி திலகம் அப்படின்னு பெயர். அது ஊர்தகுன்ற ஆகாரத்துலாம் இருக்கும். இப்போ கூட நம்பெருமாள்கிட்ட நம்ம அழகா சேவிக்கலாம். ஊர்தகுன்ற ஆகாரத்துல தான் அந்த கஸ்தூரி திலகம் அப்படிங்கிறது பெருமாள் திருமேனில இருக்கு. அதனால அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் இன்னும் சாதிக்கிறார். இந்த சிவசங்கத்தாசம் ஒரு விஷயம் சாதிச்சிருக்க. எம்பெருமானார் பகவத் ராமானுஜரை பத்தி அவருடைய திருமேனி வர்ணனம் அதை வந்து ஸ்ரீ ராமானுஜ சூரி அப்படிங்கிறவர் சாதிச்சிருக்கார். ராமானுஜ சம்பூல அதுல அபியந்தரோஜ்வல தட்டில் லதிகாஜவாஜிம்பேந்துடம்ப பரிகண்டன லப்தவர்ணைஹி மத்தியஸ்தகேமகல தௌதலதாசவர்ண ஸ்ரீசூர்ணகாந்தசித மிருக்கலித ஊர்த்வபுன்றைஹி அப்படின்னு சாதிக்கிற. அதாவது ரொம்ப இடைவெளி, ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. நெற்றிக்கு உள்ளுக்குள்ள இருக்கு முதல்ல முக்கியமான விஷயம். ஊர்த்வகுன்றங்கிறது நெற்றிக்கு உள்ளுக்குள்ள இருக்கும், நெற்றி விட்டு வெளில வராது. அது அந்தந்த அவயவத்துல கையில இருக்க திருமணங்கிறது கையில தானே இருக்கும். தோல்ல இருக்க தோல் நம்ம வந்து கழுத்துல திரும்ப எடுக்கிறோம்னா அது கழுத்துல இருக்கும், மார்பிள திரும்ப எடுக்கிறோம்னா அது மார்பிள் இருக்கும். அவன் நெற்றியில திரும்ப எடுக்கிறோம்னா அது நெற்றியில தான் இருக்குமே தவிர நம்ம நெற்றியை தவிர வேற சுற்றி இடத்துல அது வரத்துக்கான பிரசக்தியே கிடையாது. அப்புறம் நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த திருமணானது ஆச்சரியமாக இப்போ சொன்ன மாதிரியாக அஷ்டமி சந்திரன் அந்த சந்திரனிலே, அஷ்டமி சந்திரனில் அமிர்ததாரி வரிசித்தா போலே அப்படின்னு சொல்றாரு. அஷ்டமி சந்திரன்லேருந்து அமிர்த தாரி அப்படியே சந்திரன்லேருந்து குட்டித்தனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். திருநெற்றியை சொல்லச்சியே அஷ்டமி சந்திரனை அருகிருக்கிற திருநெற்றி அப்படின்னு பார்த்தோம். நம்ம முன்னாடியும் போன ஸ்லோகத்தையும் பார்த்தோம் முடியும். அந்த அஷ்டமி சந்திரன் தான் நெற்றி, அதுலேருந்து ரெண்டு பக்கமும் அமிர்தம் பொழிஞ்சுதானே எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக இந்த அஷ்டமி சந்திரன். இப்போ இந்த இடத்துல எப்படின்னு கேட்டோம்னா கீழே இருக்கிற நெற்றி அஷ்டமி சந்திரன் இந்த ரெண்டு பக்கம் அமிர்தம் அப்படியே பெருகினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக திருமண் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ பகவத் ராமானுஜரும் அந்த மாதிரி ஆச்சரியமான திருமணம் நடுவில் மஞ்சள் சீச்சூரணம் அந்த சீச்சூரணமும் அவர் வந்து தரிசன் இருக்க அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஊர்தகுன்றத்தை இந்த பெருமாள் தரிசன் இருக்க. லாவண்ய வரிசனி லலாட்ட தட்டே கனாபே பிப்ரத்தட்டிர்குண விசேஷம் இவ ஊர்தகுன்றம் அப்படின்னு பாருங்க சுவாமி தேசிகன். இந்த திவ்ய தேசத்துல இந்த மாதிரி அழகா ஊர்தகுன்றத்தை சுவாமி தேசிகன் வந்து அனுசந்தானம் பண்ணியிருக்கார், மங்களாசாஸ்திரம் பண்ணியிருக்கார். அந்த வைபவம் தான் போல இருக்கு. இன்னி வரைக்கும் தேசிகன் அனுபவித்த அந்த ஊர்தகுன்றம், தேசிகன் மங்களாசாசனம் பண்ண அந்த ஊர்தகுன்றம் அது இன்னைக்கும் பிரகாரம் இன்னைக்கும் பிரகாசமாக இருக்கு. இன்னைக்கும் அதனுடைய வைபவம் இந்த திவ்ய தேசத்துல இருக்கா மாதிரி மற்ற திவ்ய தேசங்கள்ல அந்த ஊர்தகுன்றத்துக்கான வைபவங்கிறது இல்லை. மற்ற திவ்ய தேசங்கள்ல எத்தனையோ கலந்த கட்டியாக நிறையா இருந்துருக்கு, மாறி மாறி இருந்துருக்கு. ஆனால் இங்க மாறாம உறவு இருந்துருக்குங்கிறது தேசியனுடைய மங்களாசாசனம் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு தோன்றது. ஏன்னா இந்த மாதிரி மங்களாசாசனம் பண்ணிருப்பேன். விஸ்வஸ்ய நிர்ஜரபதே தமசாவிருத்தஸ்ய மன்யே விபாவயசி மாங்கலிக பிரதீபம். சிவநாதா உன்னுடைய இந்த ஊர்தகுன்றம் இருக்கே இது மாங்கலிக பிரதீபம், மங்கள தீபம் போல இருக்கு. ஒரு தீபம் இருந்தா என்ன பண்ணும் கேட்டா இருட்டை போக்கடிக்கும். ஆனால் லோகம் மொத்தம் இருட்டில மூடி இருக்கு, அஜ்ஞான இருட்டில மூடி இருக்கு. அஜ்ஞான இருட்டில மூடி இருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கு மங்கள தீபம் ஏற்றி வைத்தார் போல இருக்கு. நீ மங்கள தீபத்தை உண்டாக்கி தருகிறாய், மங்கள தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறாய் உன்னுடைய ஊர்தகுன்ற மூலம் என்பதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த இதுக்கு அர்த்தம். அதாவது நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு
எம்பெருமான் வந்து ஊர்தூமன்றம் இட்டுருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதனுடைய தாற்பயம் தான் முன்னாடியே சொன்னேன். இந்த லோகத்துல அஜானங்கிறது ரொம்ப சகஜம், ஏன்னா பல சாஸ்திரங்கள்ல பல விதத்துல பல விதமா சொல்லி இருக்கு. அப்ப இதுவா அதுவா இப்படி எட்டுக்கணுமா அப்படி எட்டுக்கணுமா அப்படின்னா, சைவ ஆகமங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி குறுக்க எட்டுக்கிறது தான் விசேஷம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கும். சுவாமி தேசியன்று ஊர்தூமன்ற தாரணா அதிகாரத்துல 290 வசனங்களுக்கு மேல வசனம் எடுத்திருக்கேன். வேதத்திலேருந்தெல்லாம் ஆரம்பிச்சு எடுத்திருக்கேன், வேதத்திலேருந்தெல்லாம் கூட அந்த வசனங்களை எல்லாம் எடுத்திருக்கார். அதுக்கப்புறம் ஆகமங்கள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்து ஸ்மிருதி வசனங்கள், புராண வசனங்கள். அதாவது நம்ம பெரியவா சொல்லிருக்காங்கிறது மாத்திரம் இல்லாம மகர்ஷிகள்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கா. மிருதா மிருதா மண்ணால எட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து கிருஷ்ணனுக்கு சின்ன குழந்தையா இருக்கச்ச, கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்தெல்லாம் வந்துட போறதேங்கிறதுக்காக, ஆபத்து வராம இருக்கணுங்கிறதுக்காக அழகா மண்ணை எடுத்து அந்த கேசவாதி நாமங்களை சொல்லி 12 அவயவங்கள்ல கண்ணனுக்கு திருமண் இட்டார்கள். மண் எடுத்து இடப்படினாதான் அதுக்கு திருமண் அப்படின்னு பெயர். அதனால மண்ணை எடுத்து கிருஷ்ணனுக்கு ஒரு ரக்ஷையை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. அந்த மாதிரியாக காளியன், காளியனுடைய சிரஸ் இருக்குள்ளயோ, காளியனுடைய சிரஸ் மேல கண்ணன் வந்து நர்த்தனம் ஆடினான். அப்ப கண்ணனுடைய அந்த குதிங்கால அடையாளமானது காளியனுடைய சிரஸ்ல வந்திருக்கு. அப்போ வந்து காளியனுடைய கர்வம்லாம் அடங்கி போன அப்புறம் அந்த காளியன் வந்து 100 சிரஸ் அவனுக்கு, 100 சிரஸ்லயும் கண்ணனுடைய 100 அடையாளம் வந்துருத்து. அதுக்கப்புறம் நீ இந்த குளத்தை விட்டு ஓடி போயிடு, இனிமே இந்த குளத்துல இருக்கக்கூடாதுன்னு கண்ணன் சொன்னான். அப்போ காளியன் சொன்னான், நான் வந்து பயந்துன்னு இருக்கேன், எனக்கு கருடன் கிட்டேந்து பயமா இருக்கேன், எனக்கு கருடனுக்கு பயந்துதான் இந்த குளத்துல ஒழிஞ்சுட்டு இருக்கேன் நானு அப்படின்னா. அப்ப கண்ணன் சொன்ன விஷயம் அழகான விஷயம், நீ வந்து உன்னுடைய நெற்றியில என்னுடைய பாதத்தினுடைய அடையாளம் வந்துருத்து, இனிமே நீ கருடனுக்கு பயப்பட வேண்டாம், கருடன் உன்னை பார்த்தா இந்த திருப்பாத அடையாளத்தோட இருக்கக்கூடிய உன்னை பார்த்தால் கருடன் கை கூப்புவான், உன்னை சேவிப்பான், நீ பாகவதங்கிறத புரிந்து கொள்வான், அதனால் நீ பயப்படவே வேண்டாம்னு கண்ணன் சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த குளத்தை விட்டு காளியன் வந்து குடும்பத்தோட குளத்தை விட்டு வெளில போறான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல அழகா வரும். அதனால என்ன கேட்டா, நம்முடைய சத்ருக்கள் கூட, நமக்கு வேண்டாதவர்கள் கூட, நம்மளுடைய பாபத்தை கணக்கிட்டிருக்கும் யம தர்மராஜன் கூட இந்த திருமணை பார்த்தா கைகூப்போம். ஏன்னா எம்பெருமாண்டிய ஹரிபாத ஆகிறது எம்பெருமாண்டிய திருவடி ஆகாரத்துல இருக்குது. இப்படி ஆனா சர்ப்பத்தினுடைய சிரஸ்ல பார்த்தா தெரியும், இப்பவுமே நல்ல பாம்பனுடைய சிரஸ்ல அப்படி கீழே வளைஞ்சு இப்படி இருக்கோம், அதுதானே நம்ம பட்டுன்னு இருக்கோம். இந்த ஆகாரத்தை பார்த்தா இதுதான் ஹரிபாத ஆகிருதி அப்படிங்கிறபடினால இந்த ஆகாரத்தை பார்த்தா எல்லாருமே கைகூப்புவார்கள் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா சுவாமி தேசியன் வசனம் தான் நிறைய எடுத்திருக்கார். இது மாதிரி வேதத்துல ஒண்ணு இருக்கு, வேதத்துல கூட ஒரு இடத்துல 3 கோட்டு போடணும் அப்படின்னு வருது. அது குறுக்க போடணும், நெருக்க போடணுமா, மேலேருந்து கீழே போடணுமா, கீழேருந்து மேல போடணுமா, அப்படிலாம் ஒரு விசாரம் ஒண்ணு பண்ணிருக்கா. பண்ணிடாவா என்ன சொல்ற, கீழ இருந்து ஆரம்பிச்சு மேல இந்த 3 கோடை போடணும். ஏன்னா கீழ இருந்து ஆரம்பிச்சுன்னா எப்பவுமே மேல போனமே தவிர மேலிருந்து ஆரம்பிச்சு கீழே வருதுங்கிறது ரொம்ப எளப்பமானது. அதனால குறுக்கவோ நெடுக்கவோ மேலிருந்து கீழேயோ நடுவில் இருந்து ஆரம்பிச்சு கீழே பாதியோ மேல பாதியோ அப்படிலாம் எதுவும் போடக்கூடாது. இப்போ கீழே ஆரம்பிக்கணும் மேல முடிக்கணும் அப்படின்னு யாகத்துல ஒரு இடத்துல கோடு போடுறது, இதெல்லாம் இந்த யாக பிரக்கிரியை தானே எல்லாம் எடுத்திருக்கா எல்லாத்துக்கும். அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்குச்ச, அந்த எம்பெருமானுடைய ஊர்தகுன்றத்தை பார்த்தால் நம்மளுடைய அஜ்ஞானம் எல்லாம் தொலையும் மொத்தமே. நமக்கு என்னென்ன அஜ்ஞானம் எல்லாம் இருக்கோ அதெல்லாம், அதாவது இப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமா, இது நல்லதா அது கெட்டதா, எது சாஸ்திரம் எது சாஸ்திரம் இல்லைன்னா யாருக்கு தெரியும் எல்லாம். இதெல்லாம் ஏதோ சம்பிரதாயத்துல பெரியவா சொன்னா தெரியும், சாமானிய ஜனங்களுக்கு தெரியுமான்னா அங்க போய் பெருமாளை சேவிச்சானே தெரிஞ்சிடும். அவளுக்கு புண்ணியமாலை எட்டுன்றோம், திருப்பதிக்கு போய் பார்த்தா தெரியும். திருப்பதியில திருவேங்கடபாண்டிய பக்தர்கள்லாம் திரும்ப எட்டுன்னு போறா எல்லாருமே, ஏன்னா எம்பெருமான் திரும்ப எட்டுன்னு இருக்கான். அது மாதிரி காஞ்சிபுரத்துல பெருமாண்டிய திருமணியை சேவித்தால் அங்க என்ன திருமணம் அந்த திருமணம் எட்டுன்னு வருவான். அது மாதிரி திருவேந்திபுரத்துல வரக்கூடிய பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, பிரார்த்தனா ஸ்தலம் அது, பிரார்த்தனா ஸ்தலமானதுனால பாகவதர்கள்லாம் நிறைய பேர் வருவா. அது மட்டும் இல்லாம சாமானிய ஜனங்கள், சாமானிய ஜனங்கள்னு யார் சொல்றா, நம்ம சம்பிரதாயம் அப்படிலாம் இல்லாமல் பெருமாளை சேவிக்கக்கூடிய பக்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் இருக்கா இல்லையோ, அவர்கள் எல்லாம் வரும்போது திருமணம் எட்டுன்னு தான் வரா. திருமணம் எப்படி எட்டுக்கிறா அப்படின்னு கேட்டா, இந்த பகவான் என்ன திருமணம் எட்டுருக்காரோ அந்த திருமணம் எட்டுருக்கா, அவள் தேவநாத பெருமாள் என்ன திருமணம் எட்டுருக்காரோ அந்த திருமணம் எட்டுருக்கா. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, அவளுடைய அஜ்ஞானம் கூட போறது எப்படி திருமணம் எட்டுக்கணும் என்னங்கிறத கத்துக் கொடுக்குறதே தேவநாத பெருமாள் தான். அவருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எட்டுக்கணும், இல்லாட்டா அவளுக்கு இப்படி எட்டுக்கலாமா அப்படி எட்டுக்கலாமா, இந்த பக்கம் எட்டுக்கலாமா அந்த பக்கம், மேல இருந்து கீழியா கீழ இருந்து மேலையா நடுவில் இருந்தா அப்படின்லாம் சந்தேகம் வரும். சந்தேகம்லாம் நிவர்த்தி பண்ற பெருமாள் ரெண்டு பெருமாள், ஒருத்தர் வரதராஜ பெருமாள் இன்னொருத்தர் தேவநாத பெருமாள், ரெண்டு பேருடைய நெற்றிலையும் பார்த்தா
அழகா தெரியும். அப்ப பக்தர்களுக்கும் அதே வரணாமை இட்டுக்கலாம். இதுதான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு இல்லையா. பக்தர்கள்லாம் அதை பார்த்து பெருமாள் இட்டுக்கிற மாதிரி அவளை இட்டுருக்கா. அந்த மாதிரியாக திருவேங்கடமுடையா அவர் எப்படி இட்டுக்கிறோம் அதே மாதிரி இட்டுக்கணும் எல்லாரும் அப்படின்னு. அது இல்லாம இருந்தா அப்ப அஜ்ஞானத்துல மூழ்கி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஜனங்களுக்கு இந்த அஜ்ஞானங்கிறது சாதாரணம். சம்சாரத்துல இருக்கிற ஜனங்களுக்கு பொதுவாக சஜ்ஞானங்கிறது சாதாரணம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த அஜ்ஞானத்தை போக்குவதற்காக ஒரு தீபம் ஏற்றி வச்ச மாதிரி இருக்கு. அதனால ரெண்டு விஷயம், முதல்ல எப்படி எட்டுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது, ரெண்டாவது அப்படி எட்டுன்றபடினாலே பகவான் நம்மை உயர மேல தூக்கி அழைத்து கொண்டு போவான் அப்படிங்கிற இதனுடைய ஒரு தாத்பரியம் இருக்குல்லையோ. அந்த தாத்பரியம் இருக்கு அப்படின்னா அதனுடைய பலனும் கிடைக்கிறது. அதனால்தான் மாந்தரிக பிரதீபம் அப்படின்னு சொல்றாரு. வெறும் பிரதீபம் இல்லை, இது மாங்கலி தீபம்னாலே விளக்குன்னு அர்த்தம். பிரதீபம்னாலே நல்ல விளக்குன்னு அர்த்தம். மாங்கலிக பிரதிபன்னா மங்களத்தை தரக்கூடிய நல்ல விளக்கு அப்படின்னு. இருட்டல் சாதாரண விளக்கேத்தி வைப்பார், ஆனா அதே இருட்டிலேயே சாதாரண விளக்கு இல்லாமல் பெருமாள் விளக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக பெருமாள் விளக்கு அப்படின்னா அது மங்களத்துக்கு மங்களமும் ஆச்சு, பிரகாசத்துக்கு பிரகாசமும் ஆச்சு இல்லையா. அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய ஒரு திருநெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த திருமன் காப்பு அப்படிங்கிறது நமக்கு ஞானத்துக்கு ஞானத்தையும் கொடுக்கறது, அதே சமயம் உத்தரத்து பரி அப்படின்னு மேல் நோக்கி நம்மளே அழைத்து கொண்டு போற அப்படின்னாலே நமக்கு மங்களத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு. விஸ்வஸ்ய லோகத்துல எல்லாருக்கும் விஸ்வஸ்ய நிர்ஜரபதே தமசா அவிருதஸ்ய இருட்டினாலே அஜ்ஞான இருட்டினாலே மூடி இருக்கக்கூடிய இந்த எல்லாருக்குமே மாங்கலிக பிரதீபம் விபாவயசி இது மன்னே, நீ மாங்கலிக தீபத்தை நீ இதன் மூலமாக ஏற்றி வைக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு என்னமோ அப்படி தோன்றது அப்படிங்கிறார். நீ திருமையிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டா ஒத்த ஒன்னு சொல்லுவான். குரத்தாழ்வான் கூட ஒண்ணு சொல்லியிருக்கார் இல்லையா, நான் மேல் நோக்கி அழைத்து போகிறேன் அப்படின்னு. என்னை கேட்டா எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா ஜனங்களுடைய அஜ்ஞான இருட்டை போக்கி அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக நீ திருமணம் இட்டுக் கொண்டிருக்க, அவர்களும் அதை பார்த்து தேவநாத பக்தர்கள்லாம் அப்படி திருமணம் இட்டுக்கிற, திருவேங்கடமுடையான் பக்தர்கள்லாம் அப்படி திருமணம் இட்டுக்கிற, ஆனா அவர்களும் அதை பார்த்து திருமணம் இட்டுக் கொள்கிறார்கள், ஆகையினாலே அவர்களுக்கு மங்களம் கிடைக்கிறது. உண்மையிலேயே எல்லா திவ்ய தேசத்திலுமே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரிஜினல் திருமணம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து எல்லாரும் இட்டுந்தா சரியா இருக்கும். அந்த திருமணியே எம்பெருமானுக்கு அனாதியாக இருக்கக்கூடிய அந்த திருமணம் மாற்றி வேற திருமணம் சமர்ப்பிக்கும் போதுதான் அப்ப வந்து அந்த மாங்கலிகம் அப்படிங்கிறது ஒருவேளை குறையுமோ எனவும் தெரியல. முதலே சொன்ன சுவாமி தேசியனுடைய மங்களாசாசனத்தினுடைய ஒரு பலமாக இங்க மாங்கலிக பிரதீபம் அப்படிங்கிறது இங்க தேவநாத பெருமானுடைய திருநெற்றியிலே சேவை சாதிக்கிறது. விஸ்வஸ்ய நிர்ஜரபதே தமசாவிருதஸ்ய மன்யே விபாவயசி மாங்கலிக பிரதீபம். அடுத்தது ஆஹுஸ்ருதிம் விபுதநாயக தாவகீனாம் ஆசாகன பிரசவகேதும் அதீத வேதாஹ ஆகர்ணிதே ததியமார்த்தரவே பிரஜானாம் ஆசா பிரசாதயதும் ஆதிசதி ஸ்வயந்த்வாம். இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திருக்காதுகள் செவி அதனுடைய அனுபவம் அப்படின்னு பார்க்கிறோம். தேவநாத பெருமானே உம்முடைய காதில் இருந்துதான் திசைகள் உண்டாயின என்பதாக வேதம் சொல்கிறது. பத்யாம் பூமி திசஸ்ரோத்ராத் என்பதாக காதிலிருந்து பல விதமான கிழக்கு மேற்கு முதலான திசைகள் எல்லாம் உண்டானதாக வேதம் சொல்லுகிறது. வேதத்தை அத்தியனம் செய்தவர்கள் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திசைகளையும் படைத்தவனே அப்படின்லாம் ஆழ்வார் சொல்றார் இல்லையா, அந்த மாதிரி அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடியனுக்கு வேற ஒரு அர்த்தமும் தோன்றுகிறது. திசைக்கு சம்ஸ்கிருதத்தில் ஆஷாக அப்படின் பெயர், ஆஷா அப்படின் பெயர். இந்த ஆஷாவெல்லாம் சிருஷ்டித்தவன் நீதான். நீ சொல்லும் போது உன்னுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய காதுகள் தான் ஆசாவை சிருஷ்டித்தன, அதே காதுகள் தான் எங்களுடைய ஆசைகளை அடக்குகின்றன. அதாவது என்ன கேட்டா மனுஷர்களுக்கு வரக்கூடிய ஆசைகள் இருக்குள், அந்த ஆசைகளாலே அவன் எம்பெருமானிடம் போய் எனக்கு இது வேணும் அது வேணும் என்பதாக சொல்லுகிறான் இல்லையா, அதை எம்பெருமான் தன் காதாலே கேட்டு அதையெல்லாம் புரிந்து கொண்டு எம்பெருமான் அவருடைய ஆசையை நடத்தி வைக்கிறான். ஆக எம்பெருமான் அவர்களுடைய ஆசையை நடத்தி வைப்பதற்கு முக்கிய கருவியாக இருக்கிறது எம்பெருமானுடைய காது. ஏன்னா காதால கேட்கிறான் இல்லையோ, சொல்லச்ச எம்பெருமான் தானே அதை கேட்கிறேன்.
அதை காதால கேட்டு அவன் நடத்தி வைக்கிறபடியினாலே பக்தர்களுடைய ஆசையை நடத்தி வைப்பது இதுதான். நூறு பக்கம் பார்த்தா ஆசைகளை சிருஷ்டித்ததே இதுதான் அப்படின்னு சொன்னா ஆசைனா திக்குகள்னு அர்த்தம். இப்ப ஆசாங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்னு ஆசானா திக்குகள் திசைகள் அப்படின்னு ஒரு அர்த்தம், ரெண்டாவது ஆசானா பக்தருடைய விருப்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம். எம்பெருமானுடைய காதுதான் அந்த திக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளை எல்லாம் சிருஷ்டித்தன. இது வேதம் சொல்றது, வைதிகர்கள் சொல்கிறார்கள். அதே சமயம் எம்பெருமானுடைய காதுகள் தான் பக்தர்களுடைய ஆசையை நடத்தி வைக்கின்றன அப்படிங்கிறதும் தெரியறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இங்க ஆசாங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தத்தை வச்சுண்டு வேடிக்கையாக இப்படி சாதிச்சிருக்கேன். விபுதநாயக தேவநாசனே ஆஹுஸ்ருதிம் விபுதநாயக தாவகீனாம் ஆஷாகன பிரசவகேதும் அதீத வேதா. தாவகீனாம் ஸ்ருதிம், உன்னுடையதான அந்த காது இருக்கே திருச்செவி, அது ஆஷாகன பிரசவகேது. ஆஷான திசை, கணம்னா எல்லா திசைகளையும், அது பிரசவ அது உண்டாவதற்கு ஹேது காரணமாக இருக்கிறது என்பதாக அதீத வேதாக வேதமறிந்த ஞானிகள் ஆகு சொல்லுகிறார்கள். வேதமறிந்த ஞானிகள்ல எம்பெருமானுடைய காது அப்படின்னு சொல்லச்சியே, ஓ இந்த காது தானே, இந்த காது மூலமா தானே திக்குகளை எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டித்தான் அப்படின்னு எம்பெருமானுடைய திருச்சி வேண்டிய பெருமையை சொல்ற அதிசஸ்ரோத்ரா அப்படின்லாம் சொல்றதுக்கு. அப்படின்னால இது வேதாந்தம் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதுலயும் கூட ஒரு வேடிக்கை பண்ணிருக்கார் சுவாமி, அதான் ஸ்ருதிம். ஸ்ருதினாலே ரெண்டு அர்த்தம், ஸ்ருதினாலே காதுன்னு ஒரு அர்த்தம், ஸ்ருத்தினா வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால எம்பெருமானுடைய காதுதான் ஆஷாகன பிரசவ கேது அப்படின்னு சொல்றா. சொல்றவா யாருன்னா ஸ்ருதியை தெரிஞ்சவா சொல்றா, அதீத வேதாக ஸ்ருதியை தெரிஞ்சவா ஸ்ருதியை பத்தி சொல்றா அப்படின்னா அது பொருத்தமா தானே இருக்கும். எம்பெருமானுடைய காதை பத்தி யார் சொல்லணும்னு கேட்டா அந்த காது பத்தி தெரிஞ்சவா சொல்லணும். எம்பெருமானுடைய காதுங்கிறது ஸ்ருதி, அந்த ஸ்ருதியை பத்தி யார் சொல்லணும்னா ஸ்ருதியை தெரிஞ்சவா சொல்லணும், சொன்னா நல்லா இருக்கும். அதனால அவ சொல்றபடினால ஸ்ருதியை பத்தி தெரிந்தவர்கள், வேதத்தை தெரிந்தவர்கள் அதீத வேதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது பொருத்தமா இருக்கு. அப்புறம் ஆகர்ணிதே ததியம் ஆர்த்தரவே பிரஜானாம் ததியம் ஆகையாலே, தத்துனா ஆகையாலே இந்த காதானது பிரஜானாம் ஆர்த்தரவே ஆகர்ணிதே, பிரஜானாம் ஜனங்களுடைய ஆர்த்தரவே துக்க வார்த்தையானது ஆகர்ணிதே கேட்கப்படும் போது ரொம்ப ஆர்த்தியோட ரொம்ப துக்கத்தோடு கூட அவர்கள் எம்பெருமான் சன்னிதியிலே வந்து முறைப்படுகிறார்கள் இல்லையா, அதை கேட்கும் பொழுது ஆசா பிரசாதியும் ஆர்த்த ஆசா பிரசாதியும் ஆதிசதி ஸ்வயம்வாம், அவர்களுடைய ஆசையை பிரசாதித்தும் நடத்தி வைப்பதற்கு ஸ்வயம் துவாம் ஆதிசதி, அது உன்னை தூண்டுகிறது. எது இந்த காதானது, இதே காதுதான் உன்னை தூண்டுகிறது. அவர்கள்லாம் துக்கத்தினாலே சில வார்த்தைகள்லாம் சொல்லும் போது, சில பிரார்த்தனைகள்லாம் சொல்லும் பொழுது அந்த காதானது அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கேட்டு உன்னை தூண்டி நீ இந்த காரியத்தை அவர்களுக்கு நடத்தி கொடு என்பதாக உன்னை தூண்டுகிறது, அவர்களுடைய ஆசையை நடத்தி வைக்கிறது அப்படின்னு. அதனால இப்ப ரெண்டாவது ஆசையை நடத்தி வைக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். ஓ முன்ன ஒரு சமயம் கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு கூட்ட போது எம்பெருமானுடைய திரு செவியிலே அது வந்து விழ உடனே அந்த செவி எம்பெருமானுக்கு கட்டளையிட உடனே எம்பெருமான் ஓடி வந்தான் இல்லையா. அந்த மாதிரியாக யார் என்ன சொன்னாலுமே அந்த எம்பெருமானுடைய திருச்செவி இருக்கோ இல்லையோ அது எம்பெருமானுக்கு கட்டளையிடுறதான், ஐயோ கத்தரம் பாரு கத்தரம் பாரு சீக்கிரம் போ சீக்கிரம் போ என்பதாக எம்பெருமானுக்கு கட்டளையிடுகிறதான் இந்த எம்பெருமானுடைய திருச்செவி அப்படிங்கிறது. ஆசா பிரசாதியும் ஆதிசதி ஸ்வயம் துவாம், ஸ்வயமாகவே தானாகவே எம்பெருமானை அது தூண்டுகிறது, எம்பெருமானைக்கு வழிகாட்டுகிறது, எம்பெருமானுக்கு கட்டளை இடுகிறது அப்படின்னு வரைக்கும் கூட சொல்லலாம். ஆக எம்பெருமான் திருச்சிவினாலே நமக்கு இருக்கக்கூடிய அழகான பிரயோஜனம் உண்டு, அதையும் சொல்லியிருக்கார். நம்மளுடைய வார்த்தைகளை எல்லாம் எம்பெருமான் கேட்கக்கூடியவன் அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது. ஆஹுஸ்ருதிம் விபுதநாய கதாவகீனாம் ஆஷாகன பிரசவகேதும் அதீத வேதாஹ ஆகர்ணிதே ததிவம் ஆர்த்தரவே பிரஜானாம்
आशा प्रसादयितुं आदिशति स्वयं त्वां तत् आगयाल इयम् इदु इंद कादानदु त्वां उन्नै ஆதிசதி கட்டளையிடுகிறது அப்படின்னு. இந்த காதை வச்சிருந்தாலும் நீர் வந்து திசைகளையா சிட்டிச்சார். அதனால பதிலுக்கு அந்த காதை இதையும் பண்ணு, இதையும் பண்ணு, இதையும் வாழ்க்கை பண்ணி கொடு என்பதாக அந்த காது கட்டளையிடுகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்த விஷயம், கந்தர்பலாஞ்சன தனுகும் திருதசைகநாதா காந்தி பிரவாக ருச்சிரே தவ கர்ண பாசே புஷ்யத்யசௌ பிரதிமுகஸ்திதி தரிசனீயா பூஷாமயி மகரிகா விவிதான் விகாரான். இந்த திருக்காதை அனுபவிக்கும் போது கூடவே திருச்செவியிலே இருக்கக்கூடிய மகர குண்டலம் அது அது கட்டாயம் அனுபவிச்சே ஆகணும். பூஷாமயி மகரிகா ஆபரண ரூபத்தினாலே ரெண்டு மீன், மகரம்னா மீன், மீன் ஆகாரத்துல ரெண்டு குண்டலங்கள் எம்பெருமானுடைய திருச்செவியிலே இருக்கு இல்லையா, அதற்காக இந்த ஸ்லோகம் ஆபரணமாக இருக்கு. அப்போ தேவநாத பெருமானே, உன்னுடைய காது அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டானா, காந்தி பிரவாக ருச்சிரே, ஒரு காந்தி பிரவாகம், காந்தி வெள்ளம், வெள்ளத்தில் தானே மீன் இருக்கும். அப்ப உன்னுடைய அழகு வெள்ளம் அப்படின்னு உன்னுடைய முகத்துல இருக்கு இல்லையா, அந்த அழகு வெள்ளம் நன்றாக பெருகி இருக்கக்கூடிய இடம்தான் காது அப்படிங்கிறது. அழகு வெள்ள பெருக்கு இருக்கக்கூடிய இடம் உன்னுடைய காது, அந்த காதிலே இருக்கு, அதுதான் மகர குண்டலம் அப்படிங்கிறது. அது மீன் அப்படிங்கிறது மன்மதனுடைய கொடி அடையாளம். மன்மதனுடைய கொடி அடையாளம் எப்படி எல்லாரையும் மயக்குகிறதோ அந்த மாதிரி எல்லாரையும் மயக்கக்கூடிய இந்த மகர குண்டலம், அது எதிரே இருப்பவரை பார்க்கும்படியாக அந்த மீன் இருக்கு. இல்ல இந்த மகர குண்டலம் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்கும்படியாகவோ, எதிரே இருப்பவரை மீன் நம்மை பார்க்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியாகவோ அந்த மகர குண்டலம் அழகாக இருக்கு. அது அங்கே இருந்து கொண்டு பலவிதமான லீலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதாக அர்த்தம். அதாவது எப்படி கேட்டா, மகர குண்டலத்தையே மீன் அப்படிங்கிறார், ஏன்னா மீன் ஆகாரத்துல அது இருக்கும், அதனால அது மீன்கிற. மீன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா வெள்ளத்துல இருக்கும், ஜலப்பிரவாகத்துல. அந்த மாதிரி இந்த மீனும் எம்பெருமானுடைய காந்தி பிரவாகம் அப்படிங்கிறது தான் இந்த காது. அந்த காந்தி பிரவாகமாக ஓடக்கூடிய அந்த காது இருக்கு இல்லையா, அதுல இந்த மகரம் இருக்கு. அப்புறம் மகரங்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டானா, அப்படி எதிர்ப்பக்கம் பார்த்துட்டு இருக்கும் இல்லையா, பிரவாகம் இந்த பக்கம் வருதுன்னா அது எதிர்ப்பக்கம் பார்த்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் பார்வை இருக்கும், இன்னொரு பக்கம் வாழ் இருக்கும், அப்படிதான். நம்மள மாதிரி கிடையாது, நமக்கெல்லாம் பார்வைங்கிறது அப்படி கிடையாது. மகரத்துக்கு இந்த பக்கம் பார்வை இருக்கும், பின்பக்கம் வாழ் இருக்கும். அப்படின்னா அந்த மாதிரி இந்த மகர குண்டலமும் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, அது பகவானுடைய திருக்காதல இருக்குதா கூட நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பிரதிமுகஸ்திதி தரிசனியா, பிரதிமுகஸ்திதியா இருக்கு, எம்பெருமானை பார்த்துட்டுலாம் என்ன எதிர்க்க இருக்க நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரியாக அப்படி இருந்துட்டு இருக்கு. இது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, அந்த ஜலத்துல பிரவாகத்துல இருக்கக்கூடிய மீன் ஒரு இடத்துல நிற்காது, இது அப்படியே துள்ளி 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 விளையாடிட்டே இருக்கும், நல்ல லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஜலத்துல ஒரு இடத்துல நிச்சலமா மீன்லாம் ரொம்ப நாயிலாம் இருக்காது, அதே கொஞ்ச நாள் நிக்கிற மாதிரி நிக்குமே தவிர ரொம்ப நாயிலாம் நிக்காது, வாழை ஆட்டின்ண்டே இருக்கும், கிடுகிடு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமுகத்துல இருக்கக்கூடிய இந்த மகர குண்டலங்கள் அப்படிங்கிறது மற்ற ஆபரணங்கள் மாதிரி கிடையாது. மற்ற ஆபரணங்கள்லாம் வச்சா வச்சது அப்படியே இருக்கும், கிரீட்டம்னா கிரீட்டம் அப்படியே இருக்கும், இல்ல ஹாரம்னா ஹாரம் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த காது ஆபரணம் மாத்திரம் ஆடிண்டே இருக்கும், அசைந்துட்டே இருக்குவான். மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாடா அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, மைவண்ணனரும் கொஞ்சு குழல் பிந்தாடா, மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாடா. ரெண்டு பக்கம் அந்த மகர குண்டலங்கிறது ஆடிலே இருந்தா தான் அழகா இருக்கும், அது நிச்சலமா இருந்தா அழகா இருக்காது இல்லையா. அதனால மற்ற ஆபரணங்கள் மாதிரி இல்லாமல் மீன் எப்படி ஜலத்தில் இப்படி துள்ளி 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 விளையாடிட்டே இருக்கோ, பலவிதமான லீலைகள் பண்ணிட்டு இருக்கோ, அந்த மாதிரி இந்த மகர குண்டலமும் பலவிதமான லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு எம்பெருமானுடைய காந்தி பிரவாகத்திலே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த மகர குண்டலத்தை பற்றி இப்படி அழகான மீன் மாதிரியே இருக்கக்கூடிய இதற்கு இப்படி பலவிதமான உபமானங்களை பலவிதமான ஒற்றுமைகளை எல்லாம் சொல்றேன். அப்புறம் கந்தர்பலாஞ்சன தனுகும்னு முக்கியமான விஷயம், கந்தர்பன்னா மன்மதன், அந்த மன்மதனுக்கே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம், மன்மதனுடைய கொடியில
மகர மீன் தான் அடையாளமா இருக்கும் மகர துவஜன் அப்படின்னு பேர் மன்மதனுக்கு. அந்த ரூபம் இருக்கான். அதனால என்ன கேட்டானா, எப்படி ஆனால் மன்மதனுடைய வெற்றி கொடி, அந்த வெற்றி கொடியில ஒரு அடையாளம் இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய வெற்றி கொடி இது. எம்பெருமானுடைய திருமேனி இருக்கோ, அந்த திருமேனி மூலமாக எல்லாரையுமே ஜெயிக்கிறான். மன்மதன் வந்து எல்லாரையும் எப்படி ஜெயிக்கிறானோ, மன்மதன் கிட்ட எல்லாரும் தோத்துதான் போறோம், எல்லாரையும் ஜெயிக்கிறானோ அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டான்னா, அவனும் தன்னுடைய அழகை காட்டி எல்லாரையும் ஜெயிச்சுட்டு இருக்கான். அழகனூர் அரங்க பண்றே அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. அழகா அழகன், அழகன்னா என்னுடைய மனசையும் மாத்தின அழகன், என்னையும் வெற்றி கொண்ட அழகன், தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி என்னையும் வெற்றி கொண்டான் அப்படின்னு. சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு சேர்ந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுள்பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றேன். நான் சூதனாய் கல்வனாய் தூர்த்தனாய் இப்படியெல்லாம் இருந்தேன், ஆனா என்னையும் தன் பக்கம் இழுத்து வெற்றி கொண்டவன் அப்படிப்பட்ட அழகன் ரங்கநாதன். அந்த மாதிரியாக தன்னுடைய அழகை காமித்து நன்மையும் எம்பெருமான் வெற்றி கொள்கிறான் அப்படின்னா மன்மதன் மாதிரி தான் இவர். இவன் மன்மதன், மன்மதன் இவன். ஏன்னா மன்மதன் கிட்ட மாட்டின்றவா கூட எம்பெருமான் கிட்ட வந்து அவங்ககிட்டே தப்பிச்சு எம்பெருமான் கிட்ட வந்து விழுறான். மன்மதன் கிட்டே தப்பிச்சு ஆசையெல்லாம் விட்டுட்டு வந்தவெல்லாம் கடைசியில எம்பெருமான் கிட்ட ஆசைப்பட்டு அவன் ஆசையில ஈடுபட்டு தன்னை அவனுக்கு எழுதி கொடுக்கிறார்கள் அப்படின்னு இருக்கோம். அதனால மன்மதனுக்கு எப்படி அந்த வெற்றி கொடியிலே அந்த மகரம்ங்கிற அடையாளம் இருக்கோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி தான் நம்மை வெற்றி கொள்ளக்கூடிய இடம். அந்த வெற்றி கொடியிலே இருக்கக்கூடிய அடையாளமாக இந்த மத்ஸ்யன், இந்த மகரம்ங்கிறது இருக்கு. கந்தர்பலாஞ்சனதனுகும் என மன்மத மன்மதா தாசாம் அவிரபூத் சௌரி ஸ்வயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதா. கிருஷ்ணனை பார்த்து கோபிகள்லாம் சாக்ஷான் மன்மதன் மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஈடுபட்டு இருந்தா. கிருஷ்ணன் திடீர்னு அந்தர்தானம் ஆயிட்டார். அப்ப கோபிகள்லாம் திணறினார்கள், கிருஷ்ணனை பார்க்காமல் தவித்தார்கள், அழுதார்கள், உருண்டார்கள், பிறண்டார்கள், கதறினார்கள், கோவிந்தா கோவிந்தான்னு கத்தினார்கள். அப்ப எம்பெருமான் திடீர்னு வந்து நின்றான். ஆவிரபூத் அப்படின்னு ஒரு ஆவிர்வாவம் பண்ணானே பார்க்கலாம். அப்ப எப்படி இருக்கான்னா மன்மத மன்மதனாக இருந்தான். அது வரைக்கும் ஏதோ மன்மதனா இருந்தா, ஆனா நமக்கெல்லாம் மன்மதன் எப்படியோ, அந்த மாதிரி மன்மதர்களுக்கெல்லாம் ஒரு மன்மதன் உங்க தந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரியாக பீதாம்பரதரா சர்வி சாட்சாத் மன்மத மன்மதனாக கிருஷ்ணன் வந்தாண்டியா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான் இவன். கந்தர்பலாஞ்சனதனுகும் திருவனந்தபுரம் பெருமானை பத்தி கூட ஆழ்வார் சொல்லச்ச, காமனை பயந்த தாதை அப்படிங்கிறார். கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழிலனி அனந்தபுரம் அப்படின்னு. அதான் அனந்த பத்மநாப பெருமாள் ரொம்ப வயசானவர், அப்படியே படுத்து இருக்காருந்தா எல்லாருக்கும் தோணும். ஆனா இந்த பெருமாளை பார்த்த உடனே என்ன சொல்றானா, காமனை பயந்த காளைங்கிறார். மன்மதனுக்கு அப்பா இவர் தாங்கிறது இவரை பார்த்தப்பதான் முடிவெடுக்கும். மன்மதனுக்கு தந்தை யார், மன்மதனை சிருஷ்டித்தவர் யாருன்னா பகவான் விஷ்ணு தான். பெருமாள் தான் மன்மதனை சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு. மன்மதனை சிருஷ்டிக்கிறவர் அப்படின்னா மன்மதன் ரொம்ப அழகானவன், அவனை சிருஷ்டித்தவர் எப்படி இருப்பார் அப்படின்னா இந்த ஒரு பெருமாளை பார்த்தான்தான் அவளுடைய அந்த சம்சயம் தீந்துதான். என்ன கேட்டா அனந்தவன், ஓ இவரை தான் மன்மதனுக்கு அப்பா பார்த்தாலே தெரியறது என்ன, ஏன்னா அப்பால பாதிதானே புள்ள புத்திரன் இருப்பான், அதனால இவரதுல பாதிதான் அந்த மன்மதன் இருக்கான். அந்த மாதிரியாக அப்படி இந்த இடத்துல கந்தர்பலாஞ்சனதனுகு திருதசைகநாத தேவநாதனே காந்தி பிரவாக ருச்சிரே தவ கர்ண பாஷே. காந்தி பிரவாகம், காந்தி பிரவாகத்தினாலே அழகாக இருக்கக்கூடியது உன்னுடைய கர்ணபாசம் அப்படிங்கிறது. அதாவது காது, காதுக்கே கர்ணபாசம் கேட்டா இன்னொரு அர்த்தம் இருக்கா, பாசம்னா சுவர்ணம்னு அர்த்தம். அதான் எம்பெருமாண்டிய காதுலயே அதுவே சுவர்ணமயமாக இருக்கு. அப்புறம் அதுல ஒரு ஆபரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது சுவர்ணமா இருக்கு. அந்த ஆபரணத்துக்கு கீழேதானே மக்கர குண்டலங்கிறது இருக்கு. இப்படி எல்லாம் அர்த்தம் வச்சுக்கோங்க. எதுவானாலும் அது காந்தி பிரவாக ருச்சியே, காந்தி ஜல பிரவாகம் மாதிரி காந்தி பிரவாகம், அதனாலே ரொம்ப அழகா இருக்கும். அந்த காந்தி பிரவாகத்துலதான் இந்த மீன் இருக்கு. எப்படி இருக்குன்னா பூஷாமயி மகரிகா, இந்த மீன் எப்படி இருக்குன்னா பிரதிமுகஸ்திதி தரிசனியா. பிரதிமுகஸ்திதி ஆனா எதிரெதிர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறபடினாலே தரிசனியா, அழகா இருக்கு அப்படின்னு. இந்த மகர குண்டத்தை மாத்தி கொண்டா நல்லா இருக்காதோன்னு, ஒருவேளை இந்த பக்கம் போட்டுட்டான் வச்சுக்கோ அப்ப நல்லா இருக்காது இல்லையா. ரெண்டு அர்த்தம் சொல்றான். ஒன்னு என்ன கேட்டா, இந்த ரெண்டு மக்கரை கொண்டதும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கான், அதனால அழகா இருக்கும். பிரதி முகஸ்தி திதரிசனியா, இது அதை பாக்குறதும் அது இதை பாக்குறதும் எம்பெருமானுடைய
அந்த திருமுகத்துல இருக்கும்போது பெருமான் தலை முகத்தை எல்லாம் ஆட்டும்போது இது ரெண்டும் ஒண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கும். அதனால ஒண்ணு இப்படி பார்த்துட்டு இருக்கு, இன்னொன்று அப்படி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம், அது நல்லா இருக்காது. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, பிரதிமுக ஸ்திதி அப்படின்னா நம்மளை பார்க்கற மாதிரி இருக்கான், ரெண்டு மக்கரை கொண்டதுமே நம்மை பார்க்கிற மாதிரி இருக்க அப்படின்னாலே தரிசனியா அழகாக இருக்கிறது. சுருக்கமான விஷயம் என்ன கேட்டானா, மக்கர குண்டலம் இருக்குங்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த குண்டலத்தை எப்படி தரிசிக்கணுமோ அப்படி தரிசனம் இருக்கான் எம்பெருமான். எந்த மாதிரி குண்டலம் இருந்தா அழகா இருக்கும் அந்த மாதிரி தரிசனம் இருக்கான் அப்படிங்கிறது. அந்த குண்டலமானது பூஷாமயி மகரிகா ஆபரண உருப்பமாக இருக்கக்கூடிய மீன் தான் அது. மீன் வெள்ளத்திலிருக்கும், இதுவும் வெள்ளத்திலிருக்கும். அதனால மீன் ஆபரணம் சொல்லாமல் ஆபரண ரூபத்தில் இருக்கக்கூடிய மீன்னே வச்சுக்கோங்க, ஏன்னா மீனுக்கு இருக்கிற சுபாவம் எல்லாம் இதுக்கு சொல்லியிருக்கேன். இது விவிதான் விகாரான் புஷ்யதி அசௌ, பலவிதமான விகாரங்களை பலவிதமான லீலைகளை இது புஷ்யதி வளர்த்து கொண்டே இருக்கிறது. மீன் இப்படி ஒரே இடத்துல நின்றபடி நிற்காததோ, இது இங்கே அங்கேயும் சஞ்சலமாக இப்படி அப்படியும் போயிண்டே விகாரபரமாகவே இருக்குமோ அந்த மாதிரியாக உன்னுடைய அந்த மகர குண்டலமும் பலவிதமான விகாரங்களை செய்து கொண்டிருக்கிறது. விகாரத்துல ரெண்டு விதம். பொதுவான அர்த்தம் என்னன்னு கேட்டானா, எம்பெருமான் தலையை ஆட்டும் போதெல்லாம் அது அழகா ஆடிட்டு இருக்க அப்படின்னாலே, அப்படி எம்பெருமான் திரும்பி பார்த்தாலோ, எம்பெருமான் தலையை ஆட்டினாலோ, எம்பெருமான் பொறுப்பாடு ஆச்சினாலோ, எதுவானாலும் அது ஆடிட்டு இருக்கிற அப்படின்னாலே எப்பவுமே காதுல இருக்கக்கூடிய அந்த தொங்கக்கூடிய தொங்கல் முதலான ஆபரணம் கொள்ளும். அதுக்கு அசைஞ்சிட்டு இருந்தாதான் அழகு, அப்படியே இருந்தா அழகு, ஏன்னா தொங்கி அசைஞ்சிட்டு இருக்கிறதுதான் அது இருக்கு. அதனால தோடு மாதிரி இருந்தா வேணா அப்படியே இருக்கும், ஆனா ஃபிட்டா பொருந்தி இருக்கா அப்படின்னு பார்த்து இருக்க ஸ்குருவை போட்டு முடிக்க வச்சுருவோம் நாம. ஆனா இது வந்து அசைஞ்சின்னு இருக்கணும் இல்லையா, டோலாக்கு முதலானதெல்லாம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய மகர குண்டலம் அப்படிங்கிறது கூட எப்பவுமே விகாரத்தோட இருந்து அது அழகாக இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பல விகாரங்களை செய்யறது அப்படின்னா நமக்காகவும் பல விகாரங்களை செய்யறது, அதாவது நம்மளுடைய நமக்கும் வந்து நல்ல எம்பெருமானுடைய அழகையெல்லாம் நமக்கு காண்பித்து கொடுக்கறபடினாலே அது வந்து எம்பெருமானே எம்பெருமான் கிட்ட நாம் ஈடுபடும்படி செய்து நமக்கு பல விகாரங்களை செய்கிறது அப்படின்னு. ஒய்விடம் ஏடையர்க்கும் அசுரர்க்கும் அறக்கருகற்கும் எவ்விடம் என்றிலங்கி மகரம் தழைக்கும் தளிர்கொள் வைவிட பாம்பனையான் திருக்குண்டல காதுகளே கைவிட ஒன்றுமின்றி அடிகின்றன காண்மின்களே அப்படின்னு ஏழையராதியில சுவாமி நம்மாழ்வார் சாதிச்ச ஒரு பாசுரத்தையும் நாம் இப்போ கட்டாய அனுபவிச்சானேன்னு கேட்டானா, இதுக்கும் அதுக்கும் நிறைய சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் மகரம் தழைக்கும் தளிர்கொள் அப்படிங்கிறார். மகரம் இருக்கக்கூடிய தளிர் போல இருக்கான் எம்பெருமானுடைய திரு காதுகள் தான் மகரம் தழைக்கும் தளிர்கொள் அப்படியா அப்படிங்கிற. அதுவும் இல்லாமல் என்னை இப்படி பராபாடு படுத்தக்கூடியதாக இருக்கின்றன, ஒய்விடம் ஏழையர்க்கும் மசுரர்க்கும் மரக்கருகற்கும் எவ்விடம் என்றில் அங்கே நாங்களாம் எங்க போவோம் எம்பெருமானே, இப்படிப்பட்ட அழகான மகர குண்டல காதுகளோட திருச்செவியோடு கூட நீ எங்களுக்கு சேவை சாதித்தால் நாங்கள் உன்னை விட்டு எங்கே போக முடியும், எப்படி போக முடியும், எங்களுக்கு உய்விடம் என்று உங்ககிட்ட மாட்டிக்க வேண்டியதுதான், மாட்டிக்காமல் எங்களுக்கு நாங்கள் உயிர்ந்து போகும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏதாவது உண்டா நீ சொல்லு. எப்படியானால் அசுரர்க்கும் அறக்கர்கட்கும், அசுரர்கள் அறக்கர்கள்லாம் இருக்கையோ அவெல்லாம் கடைசியில உங்ககிட்ட மாட்டின்னு இருக்கா, வெளியில போக முடியாமல் இருந்துட்டு இருக்கா, அதே கதிதான் எங்களுக்கும் ஆயிடுச்சு. அவர்கள் உங்ககிட்ட மாட்டின் இருக்காங்கிட்ட உன்னுடைய வீரத்துல மாட்டின் இருக்காங்க, நாங்கள்லாம் உங்ககிட்ட மாட்டின் இருக்கோம்னா உன்னுடைய மகர குண்டல காதுகள்ல நாங்க மாட்டின் இருக்கோம், மாட்டினே எங்களுக்கு உய்விடம் இல்லை, வெளியில எங்க போயும் பொழைக்க முடியாது, உங்ககிட்டயே மாட்டி உன்னையே அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டும், நீ கஷ்டம் கொடுத்தா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்கு எங்களுக்கு. உய்விடமேழையர்க்கும் மசுரர்க்கும் அறக்கருகற்கும் எவ்விடம் என்றிலங்கி மகரம் தழைக்கும் தளிர்கொள் பைவிடப்பாம்பனையான் திருக்குண்டல் அக்காதுகளே அப்படின்னு. இது என்னது, மீன் உருவத்துல ஏதாவது தளிர் வந்திருக்கிறான்னா அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, இது எம்பெருமானுடைய திருக்குண்டல காதுகள் இதெல்லாம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிற. இதையே அடிப்படையா வச்சு சுவாமி தேசியம் வந்து ஸ்ரீ பரமத சோபானத்துல சாதிக்கும் போது காந்திக்கு லீலா டோலைகள் போலே இருக்கிற திவ்ய கர்ண பாசங்களை பார்த்து மகரம் தழைக்கும் தளிர்கொள் என்பது அப்படிங்கிறார். இது கர்ண பாசங்கள் இருக்குள்ளையும் மகரம் தழைக்கும் தளிர்கொள் அவ்வளவு சொல்றாரு,
காந்திக்கு லீலா டோலைகள் போனே இருக்கிற லீலையினாலே ஊஞ்சல் கட்டி வச்சானா, காந்திக்கு லீலை ஊஞ்சல் கட்டி வச்சாலாம். அதாவது காந்தின்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, காந்தி அப்படின்னா நல்ல பிரகாசத்தோட ஒருத்தர் இருக்கார், அந்த பிரகாசத்தோட இருக்கிறதுக்கு லீலையா ஒரு விளையாட்டு ஒரு டோலை ஒரு ஊஞ்சல் ஒன்னு கட்டி வச்சு நீ இது விளையாடுன்ற அப்படின்னு சொல்ற மாதிரி எம்பெருமானுடைய காந்தி மொத்தமும் சேர்ற இடம் இந்த எம்பெருமானுடைய காது அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஒரு லீலா டோலா, அது விளையாடுறதுக்கு ஒரு டோலை ஒண்ணு, எம்பெருமானுடைய காந்தி மொத்தமும் காதுல இருக்க அது விளையாடுவதற்கு ஒரு டோலையாக ஒரு ஊஞ்சல் கட்டி வச்ச மாதிரியாக இந்த மகரம் மகரகுண்டலம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நாம் அனுபவிக்க முடியும் என்பதாக சுவாமி தேசிகனும் அங்கே சாதித்து இருக்கிறார். ஆக இப்படி இந்த மகரம் தலைக்கும் தளிர் அப்படின்னு சொல்லும் முடியாது, தளிர் கொள் இல்லைங்கிறாரு, இந்த மகரம் தலைக்கும் தளிர் இல்லை, எம்பெருமாண்டிய திருக்குண்டலம் தான் இது அப்படின்னு சொல்ற. சந்தர்ப்பலாஞ்சன ததுகோ திருதசைகநாதா காந்தி பிரவாக ருச்சிரே தவ கர்ண பாசே புஷ்யத்யசௌ பிரதிமுகஸ்திதி தரிசனீயா பூஷாமயி மகரிகா விவிதான் விகாரான் என்பதாக இங்கே சாதித்தார். அடுத்து திரு நேத்திரங்கள் திரு கண்களை அனுபவிக்கும் பார்க்கலாம். ஜெய விபுதபதே த்வம் தரிசிதா பீஷ்டதானஹ சக சரசி ஜவாசா மேதினிபியாம் சாபியாம் நலவனமிவ மிருத்ரன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.